சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பங்குனி பொங்கல் திருவிழாவிற்காக தீச்சட்டி செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக அம்மன் கோவில்களில் நடைபெறாமல் இருந்த பங்குனி பொங்கல் விழா இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி மானாமதுரையில் தீச்சட்டிகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதில் 3, 5, 9, 11 முகங்கள் கொண்ட தீச்சட்டிகள் தயாரிக்கப்பட்டு 40 முதல் 150 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதுகுறித்து பேசிய தொழிலாளர்கள், பங்குனி பொங்கல் திருவிழாவிற்காக அதிக அளவில் தீச்சட்டிகள் செய்ய ஆர்டர்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வளர்ப்பு நாய்க்கு வளைகாப்பு நடத்திய சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேச்சேரியை சேர்ந்த நடராஜன் என்பவர் பொமேரியன் வகையைச் சேர்ந்த 2 பெண் நாய்களை வளர்த்து வருகிறார். இதில் சாரா என்ற நாய் 9 மாதம் கர்ப்பமாக இருந்த நிலையில் அதற்கு வளைகாய்ப்பு நடத்த நடராஜன் முடிவு செய்துள்ளார். அதன்படி கடந்த 13ஆம் தேதி வளைகாய்ப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் வெற்றிலை, பாக்கு, தட்டு, கண்ணாடி, சீப்பு, மஞ்சள் குங்குமம் ஆகியவை அடங்கிய சீர்வரிசையை வழங்கினர். இந்த நிலையில் நாய்க்கு வளைகாய்ப்பு நடத்திய வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி வழங்கப்பட்டது. கோடை காலத்தில் சாலை சந்திப்புகளில் நின்று பணிபுரியும் போக்குவரத்து காவலர்களுக்கு பழச்சாறு மற்றும் மோர் ஆகியவற்றை வழங்க வேண்டுமென தமிழ்நாடு காவல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சந்திப்பில் போக்குவரத்து காவலர்களுக்கு மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பள்ளிகளின் முன்பு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மோட்டார் மூலம் குடிநீர் எடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாரண்ட அள்ளி தேர்வு நிலை பேரூராட்சி வழியாக பஞ்சப்பள்ளி சின்னாறு அணைக்கு தண்ணீர் செல்கிறது. இந்த நிலையில் பேரூராட்சியில் குழாய் வழியே குடிநீர் செல்லும் பொழுது மோட்டார் வைத்து சிலர் தண்ணீரை எடுத்துச் செல்வதாக தெரிகிறது. இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ள பலருக்கு குடிநீர் கிடைப்பதில்லை என்றும், இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மோட்டார் மூலம் குடிநீர் எடுக்கும் நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.